அமெரிக்காவை சேர்ந்த நீச்சல் வீராங்கனை டயானா அவங்களுக்கு இப்போ 64 வயசு ஆகுது. இந்த வயசுல கூட அவங்க ஒரு தீவிரமான ஒரு சாதனை பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சாதனை பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னு இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அமெரிக்காவின் வலிமையான நீச்சல் வீராங்கனையான டயானா நயத் கியூபாவின் தலைநகர் ஹவானாவில் இருந்து அமெரிக்காவின் புளோரிடா வரை கடலில் நீந்தி கடக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார். 166 கிலோமீட்டர் நீளமுடைய இந்த புளோரிடா நீரிணைப்பை முதலாவது நபராக நீந்தி கடக்கும் முயற்சியை அவர் மேற்கொண்டுள்ளார். கடந்த ஆண்டு இவரது இதே முயற்சியானது 41 மணி நேரம் கடலில் நீந்திய பிறகு கடல் சீற்றத்தாலும் ஜெல்லி மீன்கள் கடித்ததாலும் தடைப்பட்டது. இது அவரது 5வது முயற்சியாகும். 64 வயதான இந்த உறுதியான வீராங்கனையின் கடைசி முயற்சி இதுவாகும். கடலில் நீந்துகிற போது சுறா மற்றும் ஜெல்லி மீன்களின் தாக்குதலில் இருந்து பாதுகாக்க முகத்தில் சிலிக்கான் முகமூடியை அணிந்துள்ளார். இந்த சாதனையை முடிக்க அவருடன் 35 உதவியாளர்களும் செல்கின்றனர். டயானாவின் நோக்கம் நிறைவேற ரசிகர்கள் வேண்டி வருகின்றனர்.